ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி 8/4/2019 வாரத்தோட முதல் நாள் கமாடிட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக இன்றைக்கி ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம். யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கில் ஒரு பாசிட்டிவாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகி இன்னைக்கு 45 புள்ளிகள் டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஹேங்செங், தாய்வான் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் இந்திய பங்குச்சந்தை 7 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸோ இதோட இம்பேக்ட், ஒரு கேப் அப்பில் வந்து மார்க்கெட் வந்து ப்ரீ ஓப்பனிங் வந்து 11,704 அப்படிங்கிற லெவலில் இந்திய பங்குச்சந்தை இருக்குது. கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கோல்ட், சில்வர் பாசிட்டிவாகவும், க்ரூட் ஆயில் 0.52% பாசிட்டிவாகவும், பிரெண்ட் ஆயில் 0.48% பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்றபடி நேச்சுரல் கேஸ் நெகட்டிவாகவும், மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே குளோபல் வைஸில் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அலுமினியம், ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர். இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்ட் 227 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், சில்வர் 253 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாகவும், க்ரூட் ஆயில் 52 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ ஓவராலாக குளோபல் மார்க்கெட் கமாடிட்டிஸ் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய டேட்டாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, April 8 ஜப்பான் எக்கனாமி வாட்சஸ் சென்டிமெண்ட், ஜெர்மன் ட்ரேட் பேலன்ஸ், சென்டிக்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடென்ஸ், ஹவுசிங் ஸ்டார்ட்ஸ், பில்டிங்ஸ் பெர்மிட்ஸ், ஃபேக்டரி டேட்டா, இந்த மாதிரி ஹோம் லோன்ஸ் ஆஸ்திரேலியாவில், இந்த மாதிரி டேட்டாஸ் மட்டும்தான் இன்றைக்கி அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 69.43 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, 20 உயர்ந்து. இப்போ நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பிவோட் லெவல்ஸ் அலுமினி 130.72 அப்படிங்கிற லெவலில், 131.59 மேலே ரெசிஸ்டன்ஸும், 133.12 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸும், 133.99 அப்படிங்கிற லெவலில் தேர்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சப்போர்ட் வந்து 129.19 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்தது 128.32 அப்படிங்கிற லெவலில் செகண்ட் சப்போர்ட் இருக்குது. காப்பர் மினி 444 அப்படிங்கிற லெவலில், 446 மேலே முதல் ரெசிஸ்டன்ஸும், 449 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. சப்போர்ட் 441 கீழேயும், செகண்ட் சப்போர்ட் 439 கீழேயும் இருக்குது. க்ரூட் ஆயில் 4342 அப்படிங்கிற லெவலில், 4397 மேலே ரெசிஸ்டன்ஸும், 4306 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு மினி 31724 அப்படிங்கிற லெவலில், 31829 மேலே ரெசிஸ்டன்ஸும், 31662 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட்டு மினி 137.87 அப்படிங்கிற லெவலில், 138.49 மேலே ரெசிஸ்டன்ஸும், 136.89 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 184.63 அப்படிங்கிற லெவலில், 186.26 மேலே ரெசிஸ்டன்ஸும், 183.66 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் மினி 908.53 அப்படிங்கிற லெவலில், 914 மேலே ரெசிஸ்டன்ஸும், 897 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. சில்வர் மினி 37602 அப்படிங்கிற லெவலில், 37760 மேலே ரெசிஸ்டன்ஸும், 37392 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. சில்வர் மினி, ஜிங்க் மினி 205 அப்படிங்கிற லெவலில், 206 மேலே ரெசிஸ்டன்ஸும், 204 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது இன்றைக்கி பிவோட் லெவல்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள். இந்த தகவல்கள் நிச்சயமாக இன்றைக்கி ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த நெயில்
ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.